ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்காய் சிப்ஸ் அப்படின்னு ஒரு படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். படம் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, முருங்கைக்காய் சிப்ஸ். ஸோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயத்தை தான் வந்து டைரக்டர் அழகாக பேர் வச்சுருக்காரு. ஸோ வந்து சிராஜ் சாரோட இயக்கத்தில் வெளியாகியிருக்கிற இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பற்றி தான் நான் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, இதை வந்து லிப்ரா ப்ரொடக்ஷன் ரவீந்திரன் சார் வந்துட்டு அவர் தான் தயாரிக்கிறாரு. இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, பாக்யராஜ் சார் ஒரு ரோலில் வந்து நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சாந்தானு சார் தான் வந்துட்டு இதில் பண்ணுறாரு. ஆல்ரெடி இவரும் வந்து முருங்கைக்காயில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால அவர் பையனையே இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம். இதில் வந்து அதுல்யா ரவி நடிக்கிறாங்க, மதுமிதா அண்ட் ரேஷ்மா நடிக்கிறாங்க, யோகி பாபு அண்ட் மனோபாலா எல்லாருமே வந்துட்டு சேர்ந்த கலவையில் வர ஒரு படம் தான் வந்து முருங்கைக்காய் சிப்ஸ். என்னடா அது முருங்கைக்காய் சிப்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி பாக்யராஜ் சார் வந்து முருங்கைக்காயிலேயே வந்துட்டு அவர் ஃபேமஸ் ஆனதுனால அவர் பையனே வந்துட்டு முருங்கைக்காய் சிப்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் இது பண்ணியிருக்காரு. ஆனால் சாந்தானு சார் வந்து அவர் ட்விட்டர் பக்கத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, 100% நாட்டி பட் 100% வந்துட்டு டேஸ்டி அப்படின்னு சொல்லிட்டும் போட்டிருக்காரு. ஸோ இதனால் வந்துட்டு ஆடியன்ஸ் மத்தியிலையும் என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து அடல்ட் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அதாவது முருங்கைக்காய் சிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரே ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருந்தாலும் நம்மளோட படம் வந்து இன்னமும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களோட மத்தியிலையும் ஆடியன்ஸ் மத்தியிலையும் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு படத்தோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.